துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒருவேளை நீங்கள் துயரப்படுகிறவர்களாயிருக்கிறீர்களா? நீங்கள் துக்கம் நிறைந்தவர்களாயிருக்கிறீர்களா? என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 1:5 அங்கே பவுல் இப்படியாக சொல்லுகிறார், எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது என்று மிக அழகாக எழுதுகிறார். ஆ பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் துயரப்படுகிறவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களை துக்கம் நெருக்குகிறது என்று சொன்னால், வேதனையில் மத்தியில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே என் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். ஏனென்று சொன்னால், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் எல்லா துக்கத்தையும் எல்லா துயரத்தையும் அவர் தன்மேல் சுமந்து அவர் தீர்த்தார். ஆ பிரியமானவர்களே, ஆகவேதான் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்று ஆண்டவராய் இயேசு இந்த நாளிலே பேசுகிறார். எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சுமந்தபடியினாலே நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் ஆறுதல் அடைவோம் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே நாம் தைரியமாக இருப்போம். நீங்கள் துயரப்படுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் துக்கத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த நாளிலே நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். எப்படிப்பட்ட ஆறுதல் அது? கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற ஆறுதல். அவர் சிலுவையில் முடித்து வைத்த அந்த ஆறுதலினாலே அவர் இந்த நாளிலே உங்களை நிரப்புவார் என்று அவர் உறுதியாய் பேசுகிறார். ஆகவே தைரியமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Blessed are they that mourn, for they shall be comforted. Matthew 5:4.